இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். தளபதி 67 திரைப்படத்தை மாசாக செய்துக்கும் லோகேஷ் கனகராஜ் விஜய் பீஸ்ட் படத்தை தொடர்ந்து தமிழ் மற்றும் தெலுங்கில் உருவாகி வரும் வாரிசு படத்தில் நடித்துக்கிட்டு இருக்காரு. தெலுங்கில் பிரபல இயக்குநரான வம்சி இந்த படத்தை இயக்க தமிழ் இசையமைக்கிறார். மேலும் இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ராஷ்மிகா நடிக்க சரத்குமார், ஷியாம் பிரபு, பிரகாஷ் ராஜ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கிறது. தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் வாரிசு படத்தை தொடர்ந்து விஜய் அடுத்ததாக லோகேஷ் இயக்கத்தின் தளபதி 67 படத்தில் நடிக்க இருக்காரு. மாஸ்டர் படத்தின் வெற்றிக்கு பிறகு மீண்டும் லோகேஷ் மற்றும் விஜய் இணைவதால் இந்த படத்தின் மீது ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மேலும் இந்த படத்தில் விஜய் கேங்ஸ்டராக நடிப்பதாகவும் இது லோகேஷ் கனகராஜன் கனவு படம் என்றும் தகவல் வந்துள்ளது. இந்த தகவலினாலும் லோகேஷ் சமீபத்தில் இயக்கிய விக்ரம் படத்தின் வெற்றியாலும் தளபதி 67 படத்தை ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் சில நாட்களாக இந்த படத்தில் வில்லியாக நடிகை சமந்தா நடிப்பதாக தகவல் வந்துள்ளது. இந்த தகவல் இணையத்தில் தீயாய் பரவியது. ஆனால் சமீபத்தில் வந்த தகவலின்படி இந்த செய்தியில் உண்மை இல்லை எனவும் சமந்தா தளபதி 67 நடிப்பதாக கூறுவது வெறும் வதந்திதான் என்றும் அறிவிப்பு வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியால் தற்போது லோகேஷிற்கு முன்பை விட கூடுதல் பொறுப்பு கூடியிருக்கிறது. அதனால் தளபதி 67 திரைப்படத்தை வேற லெவல வெற்றிகரமாக வெற்றி திரைப்படமாக மாற்ற வேண்டும் என்று அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்துகிட்டிருக்காராம். அந்த விதத்தில் படத்தில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் கூட அவர் கவனமாக தேர்வு செய்துகிட்டிருக்காராம். அந்த வகையில் இந்த படத்தில் சமந்தா ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிருப்பதாக கூறப்படுது. இருப்பினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் இந்த படத்தில் நடிகர் யோகி பாபு இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. இவர் ஏற்கனவே விஜயுடன் இணைந்து மெர்சல், சர்கார், பீஸ்ட் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்திருக்காரு. அந்த வகையில் விஜய் யோகி பாபு காம்போவும் ரசிகர்களை கவர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது தமிழ் சினிமாவில் யோகி பாபு இல்லாத திரைப்படங்களே வெளிவருவது கிடையாது. அந்த அளவிற்கு இவர் ஒரு ராசியான நடிகராக பார்க்கப்படுகிறார். இதனால்தான் லோகேஷ் கனகராஜ் இவரை அந்த படத்தில் நடிக்க வைக்க முடிவு செய்திருக்காராம். அந்த வகையில் யோகி பாபு முதல் முறையாக லோகேஷுடன் இணைந்து கூட்டணி அமைக்க இருக்காரு. இது பற்றி ஒரு மேடையில் அவரும் சூசகமாக அறிவித்திருக்காரு. மேலும் அஜித், ரஜினி போன்ற டாப் ஹீரோக்களின் திரைப்படங்களில் யோகி பாபுவை நடிக்க வைக்கவும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று. இந்த நிலையில் லோகேஷ் மற்றும் விஜய் இணையும் தளபதி 67 படத்தை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வாரிசு படப்பிடிப்பு முடிந்தவுடன் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது.